வணக்கம். தலைப்பு இன்வல்யூட். இன்வல்யூட்னா என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துங்க ஒரு வட்டம், இந்த ப்ளூ கலர் தான் ஒரு சர்க்கிள். சர்க்கிளில் வந்து ஒரு இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங். இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்னா ஒரு ஒயர், அதை இழுத்தா எலாஸ்டிக் மாதிரி வரக்கூடாது. இட் ஷுட் நாட் ஹவ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஒயர் தான் இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இந்த இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வட்டத்தில் சுற்றிடுறேன் நான். இப்போ ஒரு வட்டம் முழுசும் சுற்றிடுறேன், ஒரு வட்டம் அல்லது இரண்டு மேற்கொண்ட வட்டங்களை சுற்றிடலாம். இப்போ நான் ஒரு வட்டம் முழுவதும் சுற்றிருக்கேன். இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கு எலாஸ்டிக் தன்மை பண்பு கொண்ட எலாஸ்டிக் தன்மை இல்லாத ஒரு ஸ்ட்ரிங்கு தான் இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கு என்பதாகும். இப்போ சுற்றின பிறகு பாருங்கள், ஒரு ஃபார்ம்ஸ் கம்ப்ளீட் சர்க்கிளாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஒரு முனையில் பிடிச்சிருக்கேன், அந்த முனையை விட்டுட்ட அப்புறம் என்ன ஆகுது பாருங்கள், விரிஞ்சிருது. இந்த ஒரு கர்வ், இந்த ப்ரொஃபைல், இந்த கர்வ் தான் இன்வல்யூட் ஆஃப் ஏ சர்க்கிள் சொல்லுவோம். பாருங்க, இது வந்து சுற்றின பிறகு இப்படி இருக்கு. சுற்றின பிறகு அன்வவுண்ட் ஆகுது. அன்வவுண்ட் பண்ண அப்புறம் வைண்ட் பண்ண பிறகு அன்வவுண்ட் ஆகுது. அன்வவுண்ட்னா பிரிச்சிடுறோம். பிரிச்சு இப்படி விட்ட உடனே இப்போ ஒரு ஒரு வட்டம் ஃபார்ம் ஆகுது, ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுது. அந்த கர்வ் பேர் தான் இன்வல்யூட் ஆஃப் ஏ சர்க்கிள். இதை வரைது எப்படின்றத பார்க்க போகிறோம். இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் வந்து ஒரு சர்க்கிளை சுற்றுற பிறகு விட்ட பிறகு அன்வவுண்ட் ஆகுது. அன்வவுண்ட் ஆன அப்புறம் ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுது. அந்த கர்வ் பேர் தான் இன்வல்யூட் ஆஃப் ஏ சர்க்கிள் சொல்லுவோம். ஸோ மேற்கொண்டு இது முறைப்படி எப்படி வரைன்றது பார்க்க போகிறோம். க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, ட்ரா த இன்வல்யூட் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆஃப் டயமீட்டர் 38 mm. ஆல்சோ ட்ரா டேஞ்சென்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ். ஸோ இப்போ கொடுத்த வட்டத்துடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 38 mm. ஸோ 38 mm பாதியம்னா 90 mm. 90 mm இஸ் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த காம்பஸில் 90 mm எடுத்துங்க. எடுத்துட்டு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க, தட் இஸ் எ சர்க்கிள். மேற்கொண்டு நெக்ஸ்ட் இது ஒரு சின்ன கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ண போறோம். அது பேர் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஒரு சுற்றுவட்ட பாதை, ஒரு முழு சர்க்கிளுக்கு எவ்வளவு நீளம் இருக்கணும் பார்க்கணும், ஒயருடைய நீளம். அதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πr இஸ் எ ஃபார்முலா. 2πr பயன்படுத்தி we'll get 119.3 mm. இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஒரு முழு சுற்றுத்துக்கு எவ்வளவு ஒயர் தேவைப்படுதுன்னா, இந்த சர்க்கிள் 38 mm டயாமீட்டர் கொண்ட சர்க்கிளுக்கு 119.3 mm நீளம் உள்ள ஒயர் தேவைப்படும். தட் இஸ் இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் நீளம். ஸோ இப்போ எடுத்துக்கிறோம் ஒரு டிராஃப்ட் ஸ்கேலை பயன்படுத்தி. யூசிங் தி டிராஃப்ட் ஸ்கேல் we draw one horizontal line passing through the base of the circle. So this is a contact point called P. Circle o or neeramana wire contact join panna point da P nu solrom. So neeram vandu 119.3 mm. For line draw paninga. இது ஒரு எண்டு கால்டு பி, மறு எண்டு அனதர் எண்டு ஸ்பீடாஷ். இப்போ இந்த ஒயர்ஸ் ஒன்று கொண்டு சுற்றுறோம். சுற்றுற பிறகு எப்படி ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகுது இன்வல்யூட்ன்றது வரைய போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு முன்பு பிஃபோர் தட் இந்த சர்க்கிளை வந்து
circle is horizontal line yo, equal divide panna porom 8 aga pirikalam 8 parts alladhu 12 parts a pirikalam namadhu circle vandu circle 8 parts the horizontal line equal a pirikalam 8 a pirik porom so munpo ellipse parabola hyperbola varirappa same procedure ah follow panna porom so draft scale vandu release panninga release the nut of your drafter loose panninga the scale vandu thirumbulum ipdi thirumbulum loose aayidum so or inclined line draw panunga from the point P scale type பண்ணிட்டு the scale P வழியா ஒரு inclined line வரையிடுவாரு இது 8 ஆ டிவைட் பண்ணப் போறோம் 8 equal parts so this is a contact point P இங்க ஒரு horizontal line inclined line draw பண்றோம் இப்போ இந்த inclined line ல நான் வந்து 10 10 ஆ பிரிக்க போறேன் so or 80 length eduthona 8 8a divide pannona 8 parts a divide panna 10 mm each so 8 10 10 a divide panninga from the point p so 10 mm ku or point vechinga 1 2 3 4 5 6 7 8 so after marking the points extra length inda erase panniduga so ipo 10 10 na mark panniruka inda inclined line la number dash 1 2 3 4 5 6 7 and 8 ipo last ah enna pannanum inda 8th segment 8th part o p dash join panniduga using the scale of a drafter so drafter oda nut loose panniduga join 8 at p dash so scale line mele vechittu type panniduga scale type panninom adukku nut vandu clockwise la rotate pannom rotate panna tight aayirum so join panniduga p dash and 8 with the same setting of a drafter ipo draft therumbadhu nut type pannidala so inga engala mark pannirukkomo points la 7 angala lines draw panunga that is inclined parallel lines varum idhu per draw inclined parallel lines with the same setting of your drafter just by sliding the scale this is scale nalathine vaanga engala points mark panikiruma angala inclined lines draw panunga idhu mari paarenga the horizontal line vandu p p dash vandu 8 ah divide aichu again it is marked as 1 2 3 4 5 6 7 and 8 இப்போ இந்த சர்க்கிளையும் 8 ஆ டிவைட் பண்ண போறோம் இது ஹாரிசன்டல் லைன் 8 னா சர்க்கிளே 8 ஹாரிசன்டல் லைன் 12 ஆ டிவைட் பண்ணா சர்க்கிளையும் 12 ஆ டிவைட் பண்ணோம் நம்ம 8 ஆ டிவைட் பண்ணிருக்கோம் சோ சர்க்கிளையும் 8 ஆ டிவைட் பண்ணனும் அது எப்படி பண்ண போறோம்னா டோட்டல் ஆங்கிள் இந்த சர்க்கிள் வந்து 360 டிகிரி 360 டிவைடட் பை 8 போடுனா 45 டிகிரி வரும் சோ யூஸ் இன் தி புரோடக்டர் so take the protractor so protractor is when the horizontal this line is called 0 degree line puriyala 0 degree inda 0 to center point angle is 0 degree horizontal line maadhiri irukum so the center point of your protractor inda o um coincide pandra maari vechinga indha maari vechittu idu 0 degree 0 la irundhu padinga 10 20 30 40 45 ku oru point vechinga 45 45 plus 45 90 90 plus 45 135 135 plus 90 135 plus 45 180 எடுத்துடுங்க புரோடக்டர் so use your free hand scale ordinary scale பயன்படுத்தி using the ordinary scale join the marked points எங்கலாம் mark பண்ணிக்கலாம் அதே வந்து center of the circle ஓட join பண்ணுங்க center o of the circle பாருங்க ஒரு half of the circle வந்து divide ஆயிச்சு இப்போ இன்னொரு half இருக்கு அது எப்படி பண்ணலாம்னா just இந்த scale line draw பண்ணிருக்கோம் இல்லையா அந்த line மேல வச்சு extend பண்ணுங்க extend the line on the other side of the circle பாருங்க சர்க்கிளையும் horizontal line-ம் ஈக்குவலா divide பண்ணிருக்கோம் 8 equal parts இது இதுக்கு follow பண்ணது step number 1 next step number 2 போறது முன்னாடி
Now, this is the erase panel. Involute profile, involute of the given circle. So, I erase panel. Space is not due to insufficient space, I erase panel calculations. But students are advised not to erase the calculations. The side of the drawing sheet, this calculations are going to be necessary. It is important. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சர்க்கிள 8 ஐ டிவைட் பண்ணிருக்கோம் அதுக்கு நம்பர் கொடுக்க போறோம் சோ இது வந்து 1 1 2 3 4 5 6 7 and p வந்து 8 ஆக அமையும் எஸ் 8 இது 8 சர்க்கிள 8 1 2 8 வரைக்கும் அசல் லைனா 1 2 8 பிரிச்சிருக்கோம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 8 ஈக்குவல் பார்ட்ஸ் இப்போ டிராஃப்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி எனி ஒன் ஆஃப் த ஸ்கேல் ஆஃப் யூர் டிராஃப்டர் ஏதாச்சும் ஒரு ஸ்கேல் வந்து ஓ ஒன் டேஷ் ஃபர்ஸ்ட் இந்த ரேடியல் லைன் ஓ ஒன் டேஷ் இது மேல ஸ்கேல் வச்சிருக்கேன் கோயின்சிடன்ஸ் ஓவர் த ஒன் ஒன் டேஷ் லைன் அதுக்கு நட்டர் ரிலீஸ் பண்ணுங்க கீப் இட் ஆன் த லைன் ரேடியல் லைன் இதெல்லாம் ரேடியல் லைன்ஸ் சொல்லலாம் ஓ ஒன் டேஷ் ஓ டூ டேஷ் ஓ த்ரீ டேஷ் ஓ ஃபோர் டேஷ் ஓ ஃபைவ் டேஷ் O6-O7-O8- இப்போ ஃபர்ஸ்ட் ரேடியல் லைன் தட் இஸ் ரேடியல் லைன் ஓ ஒன் டேஷ் மேல ஸ்கேல் வச்சிருக்கேன் வெர்டிகல் ஸ்கேல் ஆஃப் யுவர் டிராஃப்ட் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு டைப் பண்ணிடுங்க இப்போ டிராஃப்ட் ஸ்கேல் வந்து நகராது ஃபிக்ஸ்டு இப்போ ஒன் டேஷ் இதான் ஒன் டேஷ் பாயிண்ட் இது வழியா ஒரு ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ஷியல் லைன் போட போறோம் தொடுகோடு இந்த தமிழ்ல வந்து தொடுகோடு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ஷியல் லைன் டிரா லைக் திஸ் passing through one dash வழியா லைன் போட்டிருக்கோம் அதே போல ஓ டூ டேஷ் ரிலீஸ் யுவர் ஸ்கேல் ஆஃப் யுவர் டிராஃப்டர் ரிலீஸ் பண்ணிட்டு ஓ டூ டேஷ் மேல லைன் மேலே வைங்க ஸ்கேல ஏதாச்சும் ஒரு ஸ்கேல் அந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிடுங்க அடுத்த ஸ்கேல் இன்னொரு ஸ்கேல பயன்படுத்தி இந்த மாதிரி லைன்ஸ் டிரா பண்ணலாம் டேஞ்சன்ட் டு ஓ டூ டேஷ் பாருங்க இப்படி வரையலாமா ஓ டூ டேஷ் அதே போல ஓ த்ரீ டேஷ் மேல ஸ்கேல் வைங்க ஏதாச்சும் வெர்டிகல் ஸ்கேல் ஆர் ஹாரிசன்டல் ஸ்கேல் ஏதாச்சும் ஒரு ஸ்கேல் என்ன லைன் மேல வச்சுட்டு இந்த ஓ த்ரீக்கு இப்போ வரையக்கூடியது டேஞ்சன்ஷியல் லைன் பாசிங் த்ரூ த்ரீ டேஷ் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க புரியுதுங்களா அப்புறம் ஓ ஃபோர் டேஷ் ஓ ஃபோர் டேஷ் மேல ரூல் நட்டு லூஸ் பண்ணிட்டு அது மேல லைன் மேல வைங்க டிரா லைன்ஸ் லைக் திஸ் அப்புறம் ஓ ஃபைவ் டேஷ் ஓ ஃபைவ் டேஷ் மேல வச்சுட்டு இப்படி ரேடியல் லைன் டிரா பண்ணுங்க தட் இஸ் டேஞ்சன்ஷியல் லைன் போக போக இந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் ஆர்க் கட் பண்றப்போ பார்ப்போம் எவ்வளவு லென்த் தேவைப்படுதுன்றது பாருங்க இது சின்ன லைன் கொஞ்சம் பெருசு அதோட பெருசு அதோட பெருசு அதோட பெருசு அப்படி லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனோம் ப்ரொபோர்ஷனேட்டா பிறகு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படுன்றது கடைசியா பார்ப்போம் ரிமைனிங் லென்த் அப்படியே இருந்தா பரவாயில்ல இது எல்லாமே இந்த லைன்ஸ் எல்லாமே எச் பென்சில் தான் வரையணும் கால்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் அண்ட் ஃபைனல் ப்ரொஃபைல் அந்த ப்ரொஃபைல் மட்டும் இன்வெர்டட் ப்ரொஃபைல் மட்டும் ஹெச்பியில் வரைய போகிறோம் ஹெச்பி பென்சில் பயன்படுத்தி வரைய போகிறோம் இப்போ ஓ சிக்ஸ்க்கு டேன்ஷியல் லைன் ட்ரா பண்ணுங்க கீப் இட் கீப் ஸ்கேல் ஆஃப் யூர் டிராஃப்ட் ஓவர் த லைன் ஓ சிக்ஸ் டேஷ் வச்சுட்டு யூ கேன் இந்த மாதிரி லைன் போடலாம் இஸ் எ டேஞ்சன்ட் இது ஒரு டேஞ்சன்ட் அமையும் ஃபார் ஓ சிக்ஸ் ரேடியல் லைன் அப்புறம் ஓ செவன் மேல வைங்க ஸ்கேல இந்த டேஞ்சன்ட் லைன் டிரா பண்ணுங்க டோட்டலா எட்டு டேன்ஷியல் லைன் வரும் ஓ எயிட்டுக்கு இந்த ஹாரிசன்டல் லைன் டேன்ஷியல் லைனாக அமையும் இந்த மாதிரி லைன்ஸ் வந்த பிறகு நவ டேக் யுவர் காம்பஸ் காம்பஸ் யூஸ் பண்ணி டேக் த டிஸ்டன்ஸ் இது வந்து பி பி ஒன் டிஸ்டன்ஸ் எடுத்துங்க ஹாரிசன்டல் லைன் ஹாரிசன்டல் லைன்ல உள்ள டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும்
P1 in your compass. One dash. Circle would have one dash. At the value of the first tangent line, cut punning using compass. Cut punna in the point is P suffix 1 in Purupur letter. We name it as P suffix 1. The arc one there. The one dash value for a tangential line cut punter there and the point is P suffix 1. Next P2 distance. Next second the tangential line mark punapuro. P2 distance. Take P2 distance in your compass. Yet today. 2 dash. Circle would 2 dash. Second tangential line. Tangent line. And the circular attachment goes there. Yeah. That's the tangential line. So on the line cut punter. இந்த கட்டார பாயிண்ட் தான் P2 புரியுதுங்களா நெக்ஸ்ட் P3 தேர்ட் டான்ஜென்ஷியல் லைன் 3 டாஷ் வழியா போற லைன் தான் தேர்ட் டான்ஜென்ஷியல் லைன் அது கட் பண்ணுங்க தட் இஸ் P3 நெக்ஸ்ட் P4 இன் யுவர் காம்பஸ் ஹரிசன்டல் டிஸ்டன்ஸ் ஒரு தடவை டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயினே போவோம் P4 எடுத்த பிறகு 4th டான்ஜென்ஷியல் லைன் இதான் பாயிண்ட் 4 4 டாஷ் இது வழியா போற லைனை கட் பண்ணுங்க அது P4 நெக்ஸ்ட் P5 எடுங்க டிஸ்டன்ஸ் ஹாரிசன்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஹாரிசன்டல் லைன் P5 எடுத்துட்டு 5 வழியா போற டான்ஜென்ஷியல் லைனை கட் பண்ணுங்க இது P5 அப்புறம் P6 எடுங்க பெரிய சைஸ்ல வரையணும் இந்த இன்வோல்யூட் பட் ஸ்டூடண்ட்ஸ் வரையறப்போ ஷீட் வரையறப்போ இட் வில் பீ ஸ்மாலர் இன் சைஸ் சின்னதா இருக்கும் சோ நவ டேக் P7 இன் யுவர் காம்பஸ் கடைசி பாயிண்ட் அமையும் இதே பாயிண்ட் P8 அமையும் இப்போ இதை மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க வந்து சர்க்கிளும் ஹாரிசன்டல் லைனும் மீட் பண்றது ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கோம் பின்னு பி P1 P2 P3 P4 P5 P6 P7 P8 ஜாயின் பண்ணா அந்த கர்வ் பேர் தான் இன்வொல்யூட் ஆஃப் தி கிவன் சர்க்கிள் சோ டிரா எ ஸ்மூத் கர்வ் பாசிங் த்ரூ தீஸ் மார்க்ட் ஆர் அப்டைன்ட் பாயிண்ட்ஸ் டிரா எ ஸ்மூத் கர்வ் ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஜஸ்ட் பை ஃப்ரீ ஹேண்ட் டோன்ட் யூஸ் ஸ்கேல் கொஞ்சம் கிராஸா போகுது அப்படின்னா இப்படி பெயிண்ட்லாம் பண்ணக்கூடாது ரிவர்ஸ் பேக் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஜஸ்ட் யூ எரேஸ் அ லைன் கிராஸா போயிடுச்சு சரியா வரல அப்படின்னா எரேஸ் பண்ணி பென்சில் எரேசர்ல எரேஸ் பண்ணி ஜஸ்ட் யூ டிரா எ ஸ்மூத் கர்வ் லைக் திஸ் பாருங்க ஸ்மூத் கர்வ் வருது பாருங்க கொஞ்சம் மேடு படம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் எரேஸ் பண்ணிடுங்க எரேஸ் பண்ணி யூ கேன் ரீட்ரா தி லைன் ஸ்மூத் கர்வ் அப்புறம் P6 ஓட கனெக்ட் பண்ணுங்க P6 நெக்ஸ்ட் P7 அண்ட் P8 இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது ஜஸ்ட் யூ ஹேவ் டு எரேஸ் இட் இந்த ப்ரொஃபைல் பேஸ் இன்வொல்யூட் ஆஃப் த கிவன் சர்க்கிள் ஆர் இன்வொல்யூட் ஆஃப் எ சர்க்கிள் சொல்லுவோம் நெக்ஸ்ட் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ஆல்சோ டிரா டான்ஜென்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ் இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுங்க சார் இந்த ப்ரொஃபைல் இன்வொல்யூட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க நான் வந்து இந்த பாயிண்ட் மார்க் பண்றேன் இங்க ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணேன் இந்த பாயிண்ட்க்கு டான்ஜென்ட் நார்மல் எப்படி வரணும்ன்றது சொல்ல போறேன் கவனிங்க ஜாயின் பி என்ற பாயிண்ட் எங்க வேணா லொகேட் பண்ணலாம் சோ லொகேட் பண்ண பி பாயிண்டோ ஓ சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஜாயின் பண்ணுங்க
by using a drafter scale or by using freehand scale, ordinary scale. Just you extend the joint P and O, center of the circle. So joint paniyaachu. In the line, in the length OP, this is O, circle of O point. O, P. In the length, le, center point locate pannunga. So distance measure pannunga using scale. Measure pannunga. And midpoint venga. Put a point, midpoint. So locate the midpoint. So on the point pair, our name pannunga O dash. O dash. That is midpoint of OP. Length measure pannunga, at the midpoint mark pannunga. That is O dash kudukonum. Any letter can be given. S, K, any letter on, any letter on, kudukonum. Now, compass eduthu, using the compass, take the distance P, O dash, or allathu O dash, O. Irandume ore distance ah irukum. Edhaachum ore distance eduthunga. Irandume same distance ah irukum. Eduthu ore semicircle draw pannanum. Semicircle na half circle. Distance the compass mark half of the distance of the OP. OP center midpoint mark the distance OP O dash distance or O dash O distance in your compass. Keeping O dash as center, this is center which is a semicircle drop. So the semicircle one there, yenge in the circle cut out the parna. Circle in the cut out the circle in the circle 19 mm diameter, 38 mm diameter circle put only and circle cut out, semicircle one yenge cut out the on the point is number n and n. Okay? So n good the bro, n no p yo giant brand, other normal line. This is the draft scale use for law under the order is free and scale point. You can draw join N and P. Join NP and extend on the other side of P. Peak mele extend pannunga the line marked as n dash are normal. Ipo take your drafter scale n dash mele scale vaiye edhaachum or scale use pannalam. Release the nut of your drafter, keep it on the line n dash okay. n dash mele vekkirana coincidence in over the line n dash scale ude edge n dash Merge up and not a tight period again. Tight period for a scale on the release angle and it's fixed right up. As a setting line with the same setting, draw a line passing through point P of the curve. In the T dash mark on from T dash. T dash to the tangent. N dash is normal. This is not a angle 90 degrees. This is the T dash normal tangent angle is 90 degrees. The last worship all dimensions are in mm. This is the mm. This is the circle size mark. Finally, we got a dimension as size of the circle. So, circle size is 38 mm. So, if you want the diameter of the radius of the circle, mark it. So, draw one leader line. Leader line is an inclined line, 45 degree inclined line. In the 3 dash, the line I use for it. So, the line I use for it just to extend on the other side of the circle. In the one line, the circle sort of like the leader line. Leader line is putting your alternate line drop and draw. The line will reset your scale. This is perfect horizontal.
அதுக்கு ஃபர்ஸ்ட் போட்ட லைன் எது பி பி டாஷ் அந்த லைன் மேல வச்சிருக்கேன். வச்சுட்டு பார்த்துட்டு இது சேம் செட்டிங் ஆஃப் டிராஃப்ட் டைப் பண்ணிட்டு இங்க ஒரு லைன் டிரா பண்ணுங்க, ஹாரிசன்டல் லைன். இப்போ இப்போ சர்க்கிளுடைய டயாமீட்டர் வந்து 38. இப்போ நம்ம ரேடியஸாகவும் கொடுக்கலாம் அல்லது டயாமீட்டராகவும் கொடுக்கலாம். இப்போ நான் பாருங்க இங்க டயாமீட்டர் கொடுக்கணும்னா இங்க ஒரு ஆரோ ஹெட் போடணும், இங்க ஒரு ஆரோ ஹெட் போடணும். இந்த டிஸ்டன்ஸ் தான் டயாமீட்டர், புரியுதுங்களா? இப்போ நான் ரேடியஸ் கொடுக்க போறேன் சொல்லியிருக்கேன். அதனால இங்க சென்டர் ஓ, ஓல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ், ஹாஃப் ஆஃப் தி டயாமீட்டர் தான் ரேடியஸ். ஸோ இங்க ஒரு ஆரோ ஹெட் போடுங்க, போட்டுட்டு இது வந்து ரேடியஸ் புரியுது இங்க இருந்து இது வரைக்கும். அதுல நம்ம ரேடியஸ்னா ஆர்னு சொல்றோம், ஆர் ரெப்ரசன்ஸ் ரேடியஸ். ஸோ ஆர் 19 ரேடியஸ். சப்போஸ் டயாமீட்டர் மார்க் பண்ணணும்னா இங்க ஆரோஹெட் போட வேண்டியது இருக்கும். போட்டா இந்த டிஸ்டன்ஸ் வந்து டயாமீட்டர், டயாமீட்டருக்கு 538 எழுதணும். இப்போ ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதும் ஒரு சைஸ். ஸோ நம்ம ரேடியஸ்க்கு ஒரு ஆரோஹெட் கொடுத்துருக்கு, அதனால ஆர் 19 போதும். டயாமீட்டர் மார்க் பண்ணணும்னா டயாமீட்டரோட சிம்பிள் பை போடணும், பை 38. இப்போ நான் ரேடியஸே கொடுத்துருக்கேன் அது போதும். ஸோ ஆர் 19, ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியஸ். அண்ட் ஃபைனலாக ஆர் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். இந்த எம்எம் இந்த 19 எம்எம் குறிக்குது, அதனால 19 எம்எம் தட் இஸ் ஆர் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்ன்றது டயக்ராம் உடைய ஆஃப் கீழே எழுதிங்க இது மாதிரி சென்டென்ஸ், ஆர் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட், கேரிஸ் மார்க்ஸ். பாருங்க சார் இந்த ப்ரொஃபைல் பேர் தான் ரெட்ல வரதுதான், இந்த ப்ரொஃபைல் தான் இன்வொல்யூட் ஆஃப் எ சர்க்கிள், அழகா வந்திருக்கு. மேற்கொண்டு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஃபுல் சப்ஜெக்ட் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்னு இருக்கு. இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நன்றி, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.